ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து அரை முந்திரி வந்து ஒரு 10 முந்திரி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் வந்து பாலாடு அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு வாரமாக. அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் வந்து பட்டர் வேண்டாம், ஆயிலே ஊற்றிக்கலாம்னா ஊற்றிக்கலாம். சூடானோடனே 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, 2 வரமிளகா போட்டு தாளித்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையே போட்டு நல்லா கலர் கொஞ்சம் மாறினா போதும், கொஞ்சம் சாஃப்டாக கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம், அதை எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடும். இதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் இது வந்து நான் கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், வேண்டாம்னா வெறும் மிளகாத்தூளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நம்ம முந்திரியும் பாலாடையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ஊற்றுறப்போ இந்த சப்பாத்தி பொடிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த மிக்ஸி ஜார்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிட்டு அதில் விசில் விடுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து 5 முட்டையும் நல்லா வேக வச்சு கீரல் போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதுலேயே போட்டு நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 1-5 விசில் விட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா கிரேவி பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். 5 விசில் வரட்டும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும், இந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி திக்காக இருக்கும் நல்லா. மறுபடியும் வந்து அடுப்பத்தை வச்சு விட்டுக்கலாம், பட்டை வச்சுட்டு ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும் இந்த கிரேவி. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் தோசைக்குனா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூனு, பெப்பர்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது வந்து 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து மல்லித்தலையை தூவிட்டிங்கன்னா முட்டை கிரேவி வந்து ரெடி. இது வந்து சப்பாத்தி, பூரி, நாண், சாப்பாடு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.